கொண்டபள்ளின்ற கிராமத்துல விஜயம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க நடத்துற குல்ஃபி கடை அந்த ஊர்ல பயங்கர ஃபேமஸ். விஜயம்மா தன்னோட ஒரே பையன் பிரவீனுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்தாங்க. டேய் பிரவீன், உனக்கு நானு நல்ல இடம் ஒண்ணு பாத்திருக்கேன். அந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்டா, வேற யாரும் வரக்கூடாது. ஆமா பிரவீன், உங்க அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பாத்திருக்காங்க. அவங்க சொல்ற பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்க அம்மா கூட தான் பார்க்கணும். அதனால உங்க அம்மாக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ. விஜய் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பிரவீனுக்கு ரஜினின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மருமகளை வீட்டுல விட்டுட்டு விஜயா குல்ஃபி கடைக்கு போயிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவாங்க. இத பார்த்த மருமக ஒரு நாளைக்கு, அத்தை தினமும் வீட்லயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நானும் ஏதாவது பிசினஸ் பண்றேன் பிளீஸ். அட, எதுக்குமா நீ வேற பிசினஸ் பண்ணும், அதான் நம்ம குல்ஃபி கடை இருக்கே. பேசாம நீ என் கூட நம்ம குல்ஃபி கடைக்கே வாமா, நான் எப்படி பிசினஸ் பண்றேன்னு நீ கத்துக்கோ, எனக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்ல. அடுத்த நாள்ல இருந்து விஜயம்மா ரஜினிய அவங்க கூட குல்ஃபி கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. குல்ஃபி கடைய பார்த்த ரஜினி மாமியார் கிட்ட இப்படி சொன்னா, அத்தை எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கத்த, சும்மாலாம் என்ன உட்கார வைக்காதீங்க, இல்லனா எனக்கு போர் அடிக்கும். அட, நீ எதுக்குமா வேலை செய்யணும், அதான் வேலைக்கு ஆளுங்க இருக்காங்கல, அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா, எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்களான்னு பாரு, நான் கவுண்டர்ல போய் உட்காந்துக்கிறேன். விஜய் அப்படி சொன்ன உடனே ரஜினி குல்ஃபி மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டா. விஜயா கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. வர கஸ்டமர்ஸ்க்கு குல்ஃபி கொடுத்துட்டு அவங்க கொடுக்கற காசை வாங்கி டப்பால வைக்கிறதுன்னு பிஸியா இருந்தாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்த ரஜினிக்கு தூக்கம் வந்தது. அவ எந்திரிச்சு, ஐயோ வீட்டுல இருந்தாவது டிவி பாத்துட்டு இருக்கலாம், இங்க போர் அடிக்குது. ரஜினிக்கு ரொம்பவும் போர் அடிக்கவும் அவங்க கடையில இருந்த குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. முதல்ல ஒரு குல்ஃபிய சாப்பிட்டா, அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்கவும் இன்னொன்னு குல்ஃபிய சாப்பிட்டா. போர் அடிக்கும் போதெல்லாம் ரஜினி குல்ஃபி சாப்பிட ஆரம்பிச்சா. நாளுக்கு நாள் அவளுக்கு குல்ஃபி பைத்தியம் அதிகமாச்சு. விக்கிறத விட சாப்பிடுறது அதிகமாச்சு. ஒரு நாளைக்கு விஜயம்மா கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த கணக்குமே அவங்களுக்கு டேலி ஆகல. அட, என்னடா இது, எந்த கணக்கும் டேலி ஆக மாட்டேங்குதே, இவ்வளோ நாள் இப்படி நடந்ததே கிடையாது, எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது, இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பேர் வேற இருக்கும், இருந்தும் எப்படி இப்படிலாம் நடந்துச்சு, முதல்ல என் மருமக எங்க இருக்கான்னு பாக்குற. விஜயாக்கு ரொம்ப குழப்பமா இருக்கவும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்த ரஜினி கிட்ட போனாங்க. அப்ப ரஜினி குல்ஃபி சாப்பிட்டு இருந்ததை பார்த்து விஜயாக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அவங்க உடனே ரஜினி கிட்ட, ஐயோ 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 ஐயோ, இவ்ளோ குல்ஃபியவா சாப்பிடுவ, உனக்கு சாப்பிடறதுக்கு ஒரு அளவு இல்ல, நான் உன்னை மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண சொன்னேன், ஆனா நீ இங்க வந்து நல்லா குல்ஃபியா தின்னுட்டு இருக்க, என்னடா இது நஷ்டம் ஏற்பட்டிருக்கேன்னு பார்த்த, அந்த நஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நீதானா, அம்மாடியோ இவ்ளோ குல்ஃபி சாப்பிட்டும் எப்படிதான் ஒல்லியா இருக்கியோ, இப்படி இருக்கியே உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா யாரு பாத்துப்பா, சாப்பிடறதுக்கு ஒரு அளவு வேணா உனக்கு, இப்படி இருந்தனா எனக்கு நஷ்டத்தை நீ நிறைய ஏற்படுத்துவ. அத்தை நான் குண்டாயிடுவேன்லாம் பயப்படாதீங்கத்த, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்லிம்மா செம்மையா இருப்பேன், ஷேப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நிப்பாட்டு, இது வரைக்கும் வந்த நஷ்டமே போதும், இதுல ஷேப் வேற ரொம்ப முக்கியமா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு நீனு. அப்படி மாமியார் ரொம்ப கட்டாயப்படுத்தி ரஜினிய வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் ரஜினியால குல்ஃபி சாப்பிட முடியாம இருக்க முடியல. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க குல்ஃபி வியாபாரம் ரொம்ப சரிஞ்சு போயிடுச்சு. அடியே ரஜினி, ஆசை ஆசையா உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த, ஆனா நீ மொத்தமா வந்து என் வியாபாரத்தையே கவுத்துட்ட, இப்ப சந்தோஷமா உனக்கு? அப்படி நாளுக்கு நாள் அவங்களோட குல்ஃபி வியாபாரம் டல் ஆயிட்டே இருந்தது. இந்த குல்ஃபி வியாபாரத்தை நம்பி விஜயாவோட கணவரும் அவங்க பையனும் லோன் எடுத்திருந்தாங்க. இதுக்காக லோனை திரும்ப கேட்க தினமும் ஆட்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இத பார்த்த மருமக சொன்னா, அத்தை என்னோட குல்ஃபி பைத்தியதுனால நம்ம குடும்பத்துக்கே கஷ்டம் வரும் நான் நினைக்கல, இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்டா? இப்படி நாளுக்கு நாள் அவங்க கஷ்டம் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு கோடீஸ்வரர் பையன் அவங்களோட வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னான், அம்மா என்னோட அப்பா அருணாச்சலம் படத்தை பார்த்துட்டு ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காருமா, எனக்கு கொஞ்சம் கோடியை கொடுத்து அதை செலவு பண்ண சொல்லியிருக்காரு, அதை செலவு பண்ணா இன்னும் அதிகமா எனக்கு காசு கிடைக்குமா, அதா உங்களை பத்தியும் உங்களோட மருமகளோட குல்ஃபி பைத்தியத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி நான் இங்க வந்திருக்கேன். அதை கேட்டோட மாமியார் சொன்னாங்க,
அப்படியாப்பா, சரிப்பா, நீ காசா கொடுக்க வேண்டியத குல்ஃபியா தரல, அத என்கிட்டே கொடுப்பா, நான் பாத்துக்கறேன். மாமியார் அப்படி சொன்னானே, அந்த பையன் அங்க இருந்து போயிட்டாரு. அப்ப மருமக சொன்னா, என்னத நீங்க என் குல்ஃபி பைத்தியத்தை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்களா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. உனக்கு எங்க மூளை இருக்க போது? நான் சொல்றதையாவது கேளு. நம்ம நிலைமை இப்ப சரியில்லம்மா. அவர்தான் குல்ஃபி காசெல்லாம் தரேன்னு சொல்றாருல, அந்த குல்ஃபிய நீ சாப்பிட்டுக்கோ. உன்னாலதான் குல்ஃபி சாப்பிடாம இருக்க முடியாதே. அவர் குடுக்கற காசுல சரிஞ்சு போன என் வியாபாரத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். வீடு தேடி இந்த வாய்ப்பு வந்திருக்கு, நல்லபடியா பயன்படுத்தணும். ஹா, நம்ம வேற ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்க. அப்படி அந்த பணக்காரர் நிறைய குல்ஃபிய வாங்கிட்டு வந்து ரஜினி கிட்ட கொடுத்தாரு. ரஜினி அந்த குல்ஃபி எல்லாத்தையும் சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதனால அந்த பணக்காரர் நிறைய காசை ரஜினிக்கு கொடுத்தாரு. இப்படி விஜயா குடும்பத்துக்கு வந்த கஷ்டம் சீக்கிரமாவே சரியாயிடுச்சு. ஆனா நிறைய குல்ஃபிய சாப்பிட்டதுனால ரஜினிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. இங்க பாருமா, நீ நிறைய குல்ஃபிய சாப்பிட்டதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இனிமேல் குடிக்கிற தண்ணி கூட நல்லா கொதிக்க வச்சு சூடாதான் குடிக்கணும். எதையுமே நீ இனிமேல் சில்லுன்னு சாப்பிட கூடாது. எதுக்கும் அடம் பிடிக்காம ஒழுங்கா சாப்பிடுமா. டாக்டர் அப்படி சொன்ன உடனே மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இப்படி மருமகளோட குல்ஃபி பைத்தியத்தினால விஜயா குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்துச்சு. பாண்டிபுரம்ன்ற கிராமத்துல ரத்னம்மான்ற மாமியாரும் லீலான்ற மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரத்னம்மாவும் லீலாவும் தினமும் வீட்டு வேலை, சமையல் வேலை இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாயா உட்காந்து அவங்கவுங்க ரூம்ல டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் அவங்க பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுல பவர் கட் ஆயிடுச்சு. இதுக்கு கடுப்பான மாமியார், அட என்ன லீலா இது, கரெக்டா டிவி பார்க்கும் போது கரண்ட் போயிடுச்சு, திரும்ப கரண்ட் எப்ப வருமோ? ஐயோ அத்தை, இன்னைக்கு சீக்கிரமாவே கரண்ட கட் பண்ணிட்டாங்க. தினமும் என் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கரண்ட கட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என் சீரியல்ல என்ன நடந்துச்சோ, டென்ஷனா இருக்குத அப்படின்னு லீலா அவ சீரியல் பாக்காதத நினைச்சு வருத்தப்பட்டா. மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு சொரக்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். அண்ணி, நீங்க தான் வீட்டுல சொரக்காய் வளர்க்குறீங்களே, எனக்கு ஒரு சொரக்காய் கொடுக்க முடியுமா? அண்ணி, வெளிய ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு, அதான் உங்களை கேக்கலான்னு வந்த. உடனே ரத்னம் அவங்க தோட்டத்துல இருக்க சொரக்காவை பறிச்சு அத பங்கஜம்க்கு கொடுத்தாங்க. கடையில வாங்குறதை விட உங்க தோட்டத்துல வளையற சொரக்காய் தான் ரொம்ப ருசியா இருக்கா அண்ணி. பங்கஜம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்த ரத்னம்மாவோட மனசுல ஒரு யோசனை ஒன்னு தோணுச்சு. அந்த யோசனை நல்லா இருக்குமோ இல்லையோன்னு மருமக கிட்ட கேக்கலான்னு போனாங்க. அம்மாடி லீலா, பங்கஜம் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமா. என்ன ஐடியா அத்த, சொல்லுங்க. வெளிய சொரக்காயோட ரேட்டு அதிகமா இருக்காமே. சொரக்காய் மட்டுமா அதிகமா இருக்கு, எல்லா காயோட விலையும் அதிகமா தான் இருக்கு. லீலா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. நம்ம தோட்டத்துல வளையற சொரக்காய் அவ்வளோ ருசியா இருக்குன்னு அதான் எல்லாருமே சொல்றாங்களே. நம்ம அந்த சொரக்காவை மார்க்கெட்ல விக்கலாம், இன்னும் நிறைய சொரக்காவை வளர்க்கலாம். இப்படி காசு சம்பாதிக்கிற வழிய பாக்கலாமா? நமக்கு பொழுதும் போன மாதிரி இருக்கும். நம்ம சாரி வாங்கிக்க, நகை நட்டு வாங்கிக்க, அந்த காசு ரொம்ப உதவியா இருக்கும். லீலாக்கு அவங்க மாமியார் சொன்ன சொரக்காய் பிசினஸ் நல்லா மண்டையில இருச்சோ இல்லையோ, ஆனா பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு சாரி வாங்கலான்றது மட்டும் அவ மண்டையில நல்லா இருச்சு. அதனால லீலா உடனே பிசினஸ் பண்ண ஒத்துக்கிட்டா. மாமியாரும் மருமகளும் நல்லா பிளான் போட்டு சொரக்காய் பிசினஸ் பண்றதுக்கு தோட்டத்துல நிறைய சொரக்காவை வளர்த்தாங்க. அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா சொரக்காவும் வளர்ந்துரும், இதை எடுத்துட்டு போய் நம்ம மார்க்கெட்ல வித்து காசை பாக்கணும் அப்படின்னு மாமியார் லீலா கிட்ட சொன்னாங்க. ஆனா இவங்க பிசினஸ் பண்ற நேரமா பார்த்து மார்க்கெட்ல சொரக்காவோட விலை சரிஞ்சு போயிடுச்சு. அதனால மாமியார் வருத்தப்பட்டாங்க. என்ன லீலா இது, நம்மளே இப்படி கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு சொரக்காய் வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சோம், நம்ம பண்ற நேரமா பார்த்து மார்க்கெட்ல எல்லா விலையும் குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோமோ? அப்படி வருத்தப்பட்ட மாமியார் கிட்ட லீலா சொன்னா, ஐயோ அத்தை, எதுக்காத்த நீங்க வருத்தப்படுறீங்க?
எல்லா பிசினஸ்லயும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதா செய்யும். அதை எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து போராடணும். இந்த சொரக்காவோட பிரச்சனைய என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலா நல்லா யோசிச்சு ஒரு ஐடியாக்கு வந்தா. ஊர்ல இருக்க எல்லா கிட்டயும் புதுசா ஒரு மர்ம நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு சொரக்கா சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும்னு வதந்திய கிளப்பி விட்டா. ஊர் மக்கள் எல்லாரும் சொரக்காவை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல சொரக்காக்கு டிமாண்ட் அதிகமா ஆயிடுச்சு. மருமகளோட புத்திசாலித்தனத்தை பார்த்த மாமியார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாங்க பங்கஜம் வந்தாங்க. ரத்னா அண்ணி, ஊர்ல ஏதோ மர்ம நோய் வந்திருக்காமே, அந்த நோய்க்கு சொரக்கா சாப்பிட்டாதான் சரியாகுமா? அதான் உங்ககிட்ட சொரக்கா இருக்கும்னு கேக்கலான்னு வந்த, ஒரு சொரக்கா கொடுங்க அண்ணி. பங்கஜா அண்ணி, ஊர்ல சொரக்காக்கு அதிக டிமாண்ட் ஆயிடுச்சு அண்ணி. ஒரு சொரக்கா 30 ரூபான்னு விக்கிறோம், உங்களுக்கு வேணும்னா 30 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு ரத்னம் சொன்னாங்க. அதுக்கு பங்கஜம், ஆரோக்கியத்தை விட பணம் ஒன்னும் முக்கியம் இல்ல அண்ணி, இந்தாங்க பணம், ஒரு சொரக்கா கொடுங்க. பங்கஜம் சொரக்காவை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படி அவங்க கிட்ட இருந்த எல்லா சொரக்காவும் வித்து போயிடுச்சு. சொரக்கா காலி ஆயிடுச்சு. மறுபடியும் சொரக்காவை வளர்க்கறதுக்கு இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது புதர்ல ஒரு பெரிய சொரக்கா இருந்தத மாமியார் பார்த்தாங்க. லீலா, இங்க பாத்தியாமா எவ்வளவு பெரிய சொரக்கா இருக்குன்னு? என் வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய சொரக்காவை நான் பார்த்ததே இல்ல. ஆமா அத்த, அந்த சொரக்கா எவ்வளவு பெருசா இருக்குல்ல, அது மூலையில இருக்குல்ல, அதான் தண்ணியையும் மண்ணையும் அதிகமா எடுத்திருக்கும் போல, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு லீலா சொன்னா. அதுக்கு மாமியார் சொன்னாங்க, லீலா, இந்த பெரிய சொரக்காவ நம்ம ஊர்கா போட்டு வித்தோன்னு வச்சுக்கோ, பிசினஸ் சூப்பரா போய் லாபம் நிறைய வரும். சரிமா, நீ உள்ள இருந்து கத்தி எடுத்துட்டு வாமா. லீலா உடனே வீட்டுக்குள்ள போய் சொரக்காவை வெட்டுறதுக்கு கத்திய எடுத்துட்டு வந்தா. மாமியார் அந்த கத்திய வாங்கி சொரக்காவை வெட்டினாங்க. சொரக்கா உள்ள இருந்தத பார்த்து மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஏன்னா சொரக்காக்குள்ள ஒரு குழந்தை இருந்தது. லீலா, நான் பாக்குறது உண்மையா இல்ல கனவாமா? ஐயோ அப்படி ரொம்ப பயந்து போய் சொன்னாங்க மாமியார். லீலாவும் பயந்துகிட்டே பதில் சொன்னா, அத்தை எனக்கும் ரொம்ப பயமா இருக்குத, நான் பாக்குறது கனவா நிஜமானு தெரியல. இது மனித குழந்தையா இல்ல பேய் குழந்தையான்னு தெரியலையே. தெரியல அத்த. இப்ப நம்ம என்னமா பண்றது? அத்தை சொரக்கால குழந்தை இருக்க விஷயத்த வெளிய சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம சொரக்கா பிசினஸ் படுத்த படுக்கையாயிடும். இத யாருக்கும் சொல்லாம இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாம். அப்படி மாமியாரும் மருமகளும் குழந்தை விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம அந்த குழந்தைய அவங்களே வளர்த்தாங்க.